ஹலோ காய்ஸ், மேட்ச் பார்த்தீங்களா? இந்தியா 3 விக்கெட் வித்தியாசத்தில் கெத்தா சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. போடு, இந்த மாதிரி மேட்ச் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு மேட்சுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங்கு. தோத்து போக வேண்டிய மேட்சை தீபக் சஹார் வேற லெவலில் ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ் ஆடி ஜெயிக்க வச்சிட்டாரு காய்ஸ். நிறைய பேர் என்னன்னா, தலை தோனி தான் சிஎஸ்கேல இருந்தப்ப நிறைய டிப்ஸ் கொடுத்து சஹாரை இப்படி வளர்த்தி விட்டுருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் தோனியும் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வின் மூலியமா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை ஜெயிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்தியா பார்த்தீங்கன்னா கடைசியாக 9 சீரீஸ் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேனா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். கையில இருந்த மேட்ச அநியாயமா கோட்ட விட்டாங்க. கை கட்டினது வாய் கட்டாம போயிருச்சு. இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது மேட்ச் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதையும் நம்ம பாராட்டியே ஆகணும். சரி ஓகே கைஸ், இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சு அதுக்கான மீம் ரிவ்யூ அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப என்ன டைம், இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்குட இன்ட்ரோவை. காய்ஸ், போன வீடியோவில் நிறைய பேர் என் கமெண்ட்ரி டைமை மிஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இந்தியா டாஸ் லூஸ் பண்ணிருச்சு. சரி, ஸ்ரீலங்கா இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக பவுலிங் எடுப்பாங்கன்னு பார்த்தா திரும்பவும் பேட்டிங்கே எடுத்துட்டாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் எங்கே போய் முடிய போகுதுன்ட்டு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது காய்ஸ், ஸ்ரீலங்கன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே வந்து இந்தியன் பவுலிங்கை பொல பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளேவை அடிச்சு தெருக்க விட்டாங்க. அவிஷ்காவும் வினோதும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி அதிரடியாக ஆடி 77 ரன்னுக்கு கொண்டு போனாங்க ஸ்கோரை. வினோத் ஆடுறதை பார்த்து நான் கூட ஸ்ரீலங்காக்கு புது சங்கக்காரா கடைசிட்டாரு போடு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலே அவர் அவுட் ஆயிட்டாரு. சரி, இன்னொரு ஓபனர் அவிஷ்கா அவராச்சு கொஞ்சம் ஸ்டாண்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் 50 எடுத்து அவுட் ஆயிட்டாரு. என்னங்க அது, ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படியே ஆக்சன் ரிப்ளே மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மிடில் ஆர்டர் எப்பவும் போல உங்களுக்கு சொதப்பிடுச்சு. அஸ்லாங்கான் ஒருத்தர், அவரை மட்டும் இந்தியா அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்களான் இருக்கு. அவர் மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்ட் கொடுத்து ஒரு 65 ரன் எடுத்தாரு. சரி, ஸ்ரீலங்கா வந்து ஒரு 250 ரன்னே தாண்ட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் கருணையே இல்லாம கருணரத்னேன்னு ஒருத்தர் வந்து 44 ரன் அடிச்சிட்டாரு வெறும் 33 பால்ல. அதனால ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா கடைசியா 275 ரன் எடுத்தாங்க. இந்தியன் பவுலிங் பாத்தீங்கன்னா சஹால் 3 விக்கெட்டு, புவி 3 விக்கெட்டு, தீபக் சஹார் 2 விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரியே இந்தியா வந்து இந்த டைம் ஒரு 40 ஓவருக்குள்ளேயே வந்து சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆரம்பமே அதிர்ச்சி ஆயிடுச்சு காய்ஸ். பிரித்யூஷா வெறும் 13 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. சரி, இஷான் கிஷான் போன டைம் 50 போட்டாரே, இந்த டைம் 100 போடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா வெறும் 1 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது காய்ஸ், ஸ்ரீலங்கா நல்லா ஸ்கெட்ச் போட்டு பிரித்யூஷாக்கு ஸ்பின்னரும் இஷானுக்கு பேஸ் பவுலிங்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ரெண்டு பேத்தையும் தூக்கிட்டாங்க. தவானும் என்ன மட்டும் என்ன தனியா விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்ச நேரத்திலேயே அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் மணிஷ் பாண்டேவும் ஸ்கையும் கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பாண்டே 37 ரன் எடுத்துட்டு இருக்கும் போது அநியாயமா அவுட் ஆயிட்டாரு. ஆனா இன்னொரு சைடு ஸ்கை பாத்தீங்கன்னா 360 டிகிரியில எல்லா சைடும் ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. வேற லெவல்ல இருந்துச்சு அவரோட இன்னிங்ஸ். வெறும் 44 பால்ல 53 ரன் அடிச்சிட்டாரு. ஓடிஐ கெரியர்ல அவர் அடிக்கிற ஃபர்ஸ்ட் 50 இதுதான். வாழ்த்துக்கள் ஸ்கை. அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தாரு. சரி, ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி காத்துட்டு இருக்குன்னு பார்த்தா டக் தான் நம்மளுக்கு பேசாம மேட்ச் பார்க்காம தூங்கிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பன் பார்த்து தீபக் சகர் திடீர்னு 4-6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மேட்சும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அப்பதான் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் வந்திருக்கும். ஆனா ஸ்ரீலங்கன் பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 40 ஓவர் நல்லா போட்டாங்க. கடைசி 10 ஓவர்ல ஜெயிக்க போறோம் நினைச்சு அநியாயமா கோட்டை விட்டாங்க. ஒரு சைடு புவி பொறுப்பா ஆடினாரு, இன்னொரு சைடு சஹாரு வேற லெவல் அதிரடியா ஆடினாரு. சஹாரு ஸ்ரீலங்கன் பவுலிங்க ருத்ர தாண்டவம் மட்டும் இல்ல உக்ர தாண்டவமும் ஆடினாரு. 4-6 எல்லாம் அடிச்சுட்டு ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாரும் அலறிட்டாங்க. முக்கியமா கோச் மிக்கி மேட்ச் ஃபுல்லா சிரிச்சுட்டு இருந்தாரு. கடைசியா புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தாரு தனியா. அவர் இப்படி அநியாயமா புண்படுத்திட்டே இருக்கீங்களே. இப்படியே நல்லா பிளானிங்கா ரெண்டு பேரும் ஆடி 275 ரன்னையும் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கை பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ள செருப்போட்டே ஓடி வந்துட்டாரு. அப்புறம் பிரித்யூஷாவும் நூடுல்ஸ் சாப்பிடறதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு. இதோட இந்தியாவோட வெற்றி நடை தொடர்ந்துகிட்டே இருக்கு. மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு கொடுத்திருப்பாங்க? வேற யாரு, தீபக் சஹாருக்கு தான் கொடுத்தாங்க. 2 விக்கெட் எடுத்தாரு, முக்கியமா 69 ரன் எடுத்தாரு. ஆனா ஸ்ரீலங்கா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். பிரஷர்ல லாஸ்டா கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. சோ அவங்களும் ஒரு யங்கான டீம் தான், போக போக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் ஃபேனா வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம். சரி கைஸ், இன்னைக்கு மீம்ஸ் பார்ப்போம். இந்தியன் டீம் ஆப்னன் பவுலர்ஸ்க்கு ரன் கொடுத்து தானே பார்த்துருக்க. இந்தியன் பவுலர்ஸ் ரன் அடிச்சு பார்த்தது இல்லையே, இனி பார்ப்ப. பார்த்துட்டோம் தீபக் சகார், நல்லா பார்த்துட்டோம். வேற லெவல்ல அடிச்சிட்டீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சகார் த்ராஷிங் ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ். இந்தியன் ஃபேன்ஸ், சகாரு உனக்கு பேட்டிங் தெரியுமா? சகார் ஏதோ சுமாரா ஆடுவார்னு பார்த்தா அவர் என்னங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி ஆடுறாரு. நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க எங்களுக்கு, ரொம்ப நன்றி சகாரு. இவனுங்க என்ன லாஸ்ட் ஓவர்ல வின் பண்ணா இப்படி அலாடுறாங்க? நீயும் சிஎஸ்கே ஃபேனு கரெக்ட்?
சிஎஸ்கே ஃபேனுக்குலாம் இது என்னங்க சாதாரண சேஸ் இதுக்கு போய் இப்படி பிரஷர் ஆகுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா இருப்பாங்க. அன்பீட்டன் 84 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வான் இட் ஃபார் இந்தியா. அன்னைக்கு புவி இன்னைக்கு சஹாரு. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 2017 இந்தியா ஜெயிச்சுதாமா கைஸ். அப்ப புவி தான் வந்து 50 போட்டு ஜெயிக்க வச்சாரு. எதிரில இருந்தது யாரு? நம்ம தலை தோனி. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னைக்கு வந்து புவியோ தீபக் சஹாரு ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர் கைஸ். சஹாரு 2 விக்கெட்ஸ், வின்னிங் 69 ரன்ஸ். போடு ரெண்டு பட்டனையும் அமுத்திட்டாரா, வேற லெவலு. இந்த மாதிரி எல்லா டைமும் எல்லா பட்டனையும் அமுக்கிருங்க. மிக்கி ஆர்த்தர்ஸ் ரியாக்ஷன் இன் ஹோல் மேட்ச் இன் 9 மினிட்ஸ். சிரிச்சிட்டே இருக்காரு, கடைசியா அழுக ஆரம்பிச்சிட்டாரா. ஏதோ அவர் மூஞ்சில ஒரு புன்னகை தெரிஞ்சது, அது கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலையே. மிக்கி ஆர்த்தர்ஸ் இன் லாஸ்ட் 5 ஓவர்ஸ். ஆஹா, டிராவிட் டென்ஷன் ஆகுறது என்ன, மிக்கிக்கு போட்டாங்களா? மிக்கி உங்களுக்கு நக்கி தான். ஹலோ மச்சான், எந்திராடே, தூங்கிட்டியா? மேட்ச் வின் பண்ணிட்டோம்டா. வின் பண்ணிட்டோமா, எப்படிடா? காய்ஸ் நிறைய பேர் அவசரப்பட்டு தூங்கிருப்பீங்க. தூங்கிருந்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனா ஹைலைட்ஸ் பாத்துக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் லைவ் மேட்ச் பார்த்த மாதிரி வருமா? ஸ்ரீலங்கா டீம் இந்தியா உங்களை ஆல் அவுட் பண்ணி அவமானப்படுத்துவேன். குறுக்க இந்த சஹார் வந்தா, சஹார் வந்து இப்படி ஆடுவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முக்கியமா மிக்கி எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. மரண மாஸ் பேட்டிங் தீபக் சஹார் வேற லெவல். சிஎஸ்கே டா, டிராவிட் டிராவிட் நினைச்சிருப்பாரு, ஏன்டா கஷ்டப்பட்டு கோச்சிங் பண்ணி ப்ரமோட் பண்ணி இறக்கி விட்டது நானு, பெருமையெல்லாம் சிஎஸ்கே வா, என்னடா நியாயம் இது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. தீபக் சஹார் 69, ஹர்திக் பாண்டியா டக்கு. என்ன பாண்டியா, டீம்ல யார் ஆல்ரவுண்டர்? ஆனா உங்க வேலையை பாத்தீங்களா, சஹார் பண்ணிட்டாரு. தீபக் சஹார் அதே ரத்தம் அப்படிதான் இருக்கும். போடு சிஎஸ்கே ரத்தமா. இன் டுடேஸ் CS11 வெர்சஸ் இந்தியா மேட்ச் டியூரிங் டாஸ் ரோஹித் 2 CS11 கேப்டன் ரோஹித் சர்மா. டே தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லடா, வாஷிங்டன் சுந்தர் ஆவேஸ் கான் அவங்க ரெண்டு பேரை உங்க டீம்ல ஆட சொல்றா. ஆமா கைஸ், இன்னொரு சைடு இங்கிலாந்துல பிராக்டிஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு. அதுல ஆப்போசிட்ல ஆடுற கவுண்டி இங்கிலாந்து டீமுக்கு இந்தியன் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் ஆடிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குதுங்க? தீபக் சஹார் அண்டர் தவான்ஸ் கேப்டன்சி, என்ன தோனியா மாறிட்டாரு. இருந்தாலும் லாஸ்ட் ஓவர் பினிஷிங்னாவே நம்மளுக்கு தோனி தான் ஞாபகம் வராரு. டீம் ஸ்ரீலங்கா 7 விக்கெட் எடுத்தாச்சு. இந்த மேட்ச் நாங்க தான், தீபக் சஹார் அந்த சீன்லாம் இங்க இல்ல. ஆனா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆணவமா இருந்துட்டாங்களான் இருக்கு. கடைசியா ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு கிட்ட வந்து கடைசியா ஜெயிக்க முடியாம போயிருச்சு. மிக்கி ஆர்த்தர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் ஹிஸ் டீம்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆர்த்தர் போதுண்டா, நான் ரிட்டையர் ஆயிடுறேன். ஆமா கைஸ், அவரை வேற தனியா ஒரு கேமரா வச்சு போக்கஸ் பண்ணி காட்டிட்டே இருக்காங்க. அவரும் நவ ரசங்களையும் அவரோட முகத்துல காட்டிக்கிட்டே இருக்காரு. மிக்கி ஆர்த்தர் இன் ஸ்ரீலங்கன் ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ன லாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சு ஃபன் பண்ண போறாரா? சரி, அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? ராகுல் சார் டோல்ட் மீ டு பிளே ஆல் பால்ஸ். ஐ ஹவ் பிளேட் ஃபியூ மேட்ச் அண்டர் ஹிம். ஐ திங்க் ஹி ஹஸ் பிலீவ் இன் மீ அண்ட் டோல்ட் மீ ஐ எம் குட் இனஃப் டு பேட் அட் 7. தீபக் சஹார் போடு. நம்ம வால் ராகுல் டிராவிட்க்கு தெரியும்டா யாருக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்கு யாருக்கு இல்லன்ட்டு. ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரன்ஸ் பை இந்தியா நம்பர் 18 சக்சஸ்ஃபுல் ஓடிஐ சேசஸ் தீபக் சஹார் 69, அவரு தான் ஹையஸ்ட். அடுத்தது புவி, அடுத்தது அர்பஜன், சுரேஷ் ரெய்னா, ஜாகிர் கான் போடு. முக்காவாசி சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான் இருக்காங்க பாத்தீங்களா. 2 விக்கெட்ஸ் இன் போலிங், 58 இன் பேட்டிங். தீபக் சஹார் பவுலரும் நாம் தான் பேட்ஸ்மேனும் நாம் தான். என்ன தீபக் சஹார் எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்க, 5000 இன்கிரிமெண்ட் உங்களுக்கு. ஆர் சதீஷ் 4 ஓவர் 10 ரன் 5 விக்கெட் ஸ்பெல்லு. சதீஷ் என்ன நெருப்பு மாதிரி ஸ்பெல்லு போட்டிருக்காரு. டிஎன்பிஎல் வேற இன்னொரு சைடு போயிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளோ மேட்சை தான் ஃபாலோ பண்ணுறது? ஆனால் அங்கே மழை வந்துருச்சாமா. டெஸ்ட், ஓடிஐ, T20, IPL, TNPL எல்லா இடத்துலயும் இந்த ரெயின் வந்துரு வேண்டா. எப்பா ரெயின், நீ என்ன இங்கிலாந்து போனாலும் வர, TNPL வர, கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. 7 ரன்ஸ் நீடட் ஃப்ரம் 7 பால்ஸ். புவி ஹிட்டட் பவுண்டரி. புவி இந்தியன் டீம் வைஸ் கேப்டன்டா நானு, புவி போடு. நம்ம புவி இன்னும் பவுலர் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவரு தான் வைஸ் கேப்டனுங்கிறத மறந்துடாதீங்க காய்ஸ். குருணால் கையால தலையை அடிச்சுக்கிறானே தவிர பேட்டிங்ல ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறானு. அதானே குருணால் பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு, பேட்டிங் எப்பவும் போலதான் இருக்கு. மகேந்திர சிங் தோனி சாப்டர் இன் டெக்ஸ்ட் புக் speaks out what kind of inspiration he has been. போடு, தலதோனி டெக்ஸ்ட் புக்லயே வந்துட்டாரா, வேற லெவல். இந்தியன் டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்ல, வேர்ல்ட் டெக்ஸ்ட் புக் எல்லாத்துலயும் போட்டா கூட ஆச்சரியப்படுறது இல்ல. தீபக் சஹார் நல்லா பாத்துக்கோ, நானும் ஆல்ரவுண்டர் தான். சரி சஹார், இனிமே நீங்க வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கிறோம். சம்மரி ஆஃப் ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியா. இந்தியன் ஃபேன்ஸ், இந்தியன் டாப் ஆர்டர்ஸ் அண்டர் பிரஷர்ல எப்படி பேட்டிங் ஆடணும்னு அவங்க கிட்ட கத்துக்கோங்க. தீபக் சஹார், புவி என்னங்க டாப் ஆர்டர், கன்சிஸ்டன்டா கொஞ்சம் விளையாடுங்க, அப்பதான் எங்களுக்கு பாக்கறதுக்கு நல்லா இருக்கும். தீபக் சஹார் பேட்டிங் எல வேதியில போனவனே, நீ பெரிய பேட்ஸ்மேன் தாம்ல, பின்ன தோனி கூட எவ்வளவு வருஷம் இருந்திருக்காரு, இது கூட பண்ண மாட்டாரா? எப்பா இவன் பினிஷர் பா, தீபக் சஹார். இனி பினிஷர் தீபக் சஹார் என்று நீ அழைக்கப்படுவாய். சென்சிபிள் நாக் அண்டர் பிரஷர். வால் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட எவனும் இல்ல. அந்த வால் கொடுத்தது யாரு? நம்ம தலை தோனி. சஹார் இந்தியன் ஃபேன்ஸ், இந்த இன்னிங்ஸ்க்கு இவ்வளவு மரியாதையா? ஆமா சஹார், நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? சில வருஷங்கள் கழிச்சுதான் இந்த இன்னிங்ஸோட வேல்யூ உங்களுக்கு புரியும். இந்தியா வந்த த்ரில்லர், நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியன். போடு, ஜஸ்டின் லாங்கர் அன்றே சொல்லியிருக்காரு, மிக்கி இன்னைக்குதான் லேட்டா ரியலைஸ் பண்ணிருப்பாரு. நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா மிக்கி சே
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி இருந்த மனுஷன் செகண்ட் ஹாஃப்ல இப்படி பண்ணிட்டாங்களே. ஸ்ரீலங்கா தேர் வின்னிங் சான்சஸ் தீபக் சஹார் அப்பாவி ஸ்ரீலங்கன் டீம் அநியாயமா பிரஷர்ல இப்படி விட்டுட்டாங்க மேட்ச. சிஎஸ்கே ஃபேன்ஸ் சஹார் பார்த்தல ப்ராடக்ட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்ஐ ப்ராடக்ட் ஜெயிச்சிருச்சு, செகண்ட் மேட்ச் சிஎஸ்கே ப்ராடக்ட், அடுத்த மேட்ச் ஆர்சிபி ப்ராடக்ட் யாராச்சும் வருவாங்களோ. நோ டீம் இன் தி கிரிக்கெட் ஹிஸ்டரி நவ ஹேவ் டிஃபீட்டட் ஸ்ரீலங்கா மோர் தென் தி இந்தியா இன் ஓடிஐஸ். 93rd ஓடிஐ வின் ஃபார் இந்தியா அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அடேங்கப்பா எவ்வளவு டைம் ஜெயிச்சிட்டாங்க இந்தியா, ஆனா ஒரு காலத்துல ஸ்ரீலங்கா டஃபா இருந்துச்சு, அவங்களே ஜெயிச்சு இவ்வளவு ரெக்கார்டு வச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் கைஸ். நீட் டு சேவ் அ லூசிங் மேட்ச் வித் தி பேட் ஃபார் இந்தியா, கால் சிஎஸ்கே பவுலர்ஸ், போடு அஸ்வின் ஜடேஜா, சாகுல் தாகூர், இன்னைக்கு தீபக் சஹார், பிரஷர்ல ஜெயிக்கிறவன் தான்டா சிஎஸ்கே பிளேயர். இருந்தாலும் ஓவரா சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு சொல்லக்கூடாது, இப்ப வந்து இந்தியா காடுறாங்க, சோ எல்லாருமே ஈக்குவல் தான். இந்தியா ஓனு தீபக் சஹார். ஐபிஎல் அப்புறம் பவுலிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சியா, அப்ப இவ்வளவு நாள பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, சொல்லவே இல்ல. சரி நல்ல சர்ப்ரைஸா தான் எங்களுக்கு இருந்துச்சு. இந்தியா ஒன் தி செகண்ட் ஓடிஐ, ஸ்ரீலங்கன் டீம் தீபக் சஹார், இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா? ஆமாங்க, ஸ்ரீலங்கா டாப் ஆர்டர் தூக்கியாச்சு, இனி பிரச்சனையே இல்லாம ஈஸியா ஜெயிக்க போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு காண்டிட்டு இருந்தாங்க. ஆனா அது கனவாவே போயிருச்சு. தீபக் சஹார் ஒரு ஆளு சும்மா சிங்கம் மாதிரி நின்னு மேட்சை மாத்திட்டான். சாதா சிங்கம் இல்ல, சென்னை சூப்பர் சிங்கம், ஸ்ரீலங்கா டூ தீபக் சஹார். யாரா நீயே, எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஸ்கெட்ச் போட்டாங்க, ஆனா தீபக் சஹாருக்கு போட மறந்துட்டாங்களே. பேட் விளையாடுது தீபக் சஹார், எத்தனை வாட்டி தலையோட பினிஷிங் பார்த்திருப்பேன், தலை தோனி யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். மேட்ச் வினிங் தீபக் சஹார். சஹார் ஸ்ரீலங்கா என்னடா அடி வாங்கறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காங்க. போன வீடியோலயே ஸ்ரீலங்காவை ரொம்ப ஆர்ஷா பேசிட்டே நிறைய பேர் சொன்னீங்க, அப்படி சொன்னனாலதான் கைஸ் ஸ்ரீலங்கா பாத்தீங்களா செகண்ட் மேட்ச்ல கொஞ்சம் வின்னிங் அளவுக்கு வந்தாங்க. ஸ்ரீலங்கன் டீமும் நல்ல ஸ்ட்ராங்கான டீமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஃபேனா நம்மளா வந்து நம்பிக்கை வைப்போம். ஸ்ரீலங்கா இஸ் இன் கம்ஃபர்டபுள் பொசிஷன் டு வின் திஸ் கேம். சனக்கா வி ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்டரி. என்ன சனக்கா, எல்லாரும் சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க, ஸ்கெட்ச் போட்டு எத்தனை பேட்ஸ்மேனை தூக்குனீங்க, ஆனா எல்லா ஸ்கெட்சும் வேஸ்டா போச்சு கடைசியா. இந்தியன் ஃபேன்ஸ் ஆஃப்டர் சீயிங் ஸ்கோரே 124-5, நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் வந்து மனசுட்டு இருப்பாங்க தோத்துருவோம்னு சொல்லிட்டு. இந்தியா ஏ டீம் வாட்சிங் மேட்ச், ஆஹா ஏ டீம் இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்கா, அப்படி வேற ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாங்க பிசிசிஐ. கையே ரோஹித் கோலி, இனிமே இவன் தான் நம்ம டீமுக்கு நம்பர் 4 பேட்ஸ்மேன். கையோட பேட்டிங் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு கைஸ். மோஸ்ட் அன்லக்கி வே டு கெட் அவுட் வாஸ் லுக்கிங் இன் குட் டச். மணிஷ் பாண்டே அவுட் ஆயிட்டாரா, மணிஷ் பாண்டே நினைச்சிருப்பாரு அல்வா மாதிரி ஒரு சேஸ் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு செஞ்சுரியை போட்ட வேண்டியதான், ஆனா அவர் கெட்ட நேரம் இப்படி அவுட் ஆயிட்டாரு. ஷா கிஷானு ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ், ஓடிஐல 2020 கிரிக்கெட் கேக்குதாமே. ஆஹா போன மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ண கரெக்டா ரெண்டு பேத்தையும் தூக்குனாங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்ரீலங்கன் டீம். செஞ்சுரி ஃபார் கேஎல் ராகுல் இன் 3-day வார்ம் அப் மேட்ச். கேஎல் ராகுல் டெஸ்ட்ல நம்பர் 3 ஸ்பாட் நமக்கு செட் ஆகும்ல. ஆமா இந்தியன் டீம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கேஎல் ராகுல் ஆடியே ஆகணும். இந்தியன் டீம் வாட்சிங் இந்தியாஸ் மேட்ச். ரோஹித் நான் ஸ்ரீலங்கால இருந்திருக்கணும் இன்னைக்கு, அவர் இருந்தார்னா அவரே மொத்த ரனையும் சேஸ் பண்ணி டபுள் செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ். ஆர் சதீஷ் ஃபேன்ஸ் 40 வயசுல பின்றீங்களேனே, போடு இவருக்கு 40 வயசு ஆயிடுச்சா, இவருக்கு ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் போல. டைம் டிராவலர் மூஸ் வச்சாரு டைம் லைன். பிரித்திவ் சாஸ்திரி, இசான் கோலி சானா, க்ருணால் கூல் பாண்டியா, க்ருணால் எப்பங்க கூல் ஆனாரு, அப்ப அது நெக்ஸஸ் ஈவெண்ட். இந்தியா வர்சஸ் துருகம், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. இந்தியன் ஃபேன்ஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு கைஸ் இந்தியா மேட்ச், ஆனா போக போக வேற லெவல் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்காவோட பழைய டீம் போடு தரங்கா, தில்சன், சங்கக்காரா, ஜெயவர்த்தன், பவுலிங்ல மலிங்கா, முரளிதரன், ஒரு காலத்துல இவங்களை பார்த்து பயப்படாத டீமே கிடையாது தெரியுமா, அதானே எப்படி இருந்த டீம். இதுக்கும் முன்னாடி அட்டபுட்டு ஜெயசூர்யா எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். கவுண்டி 11 ஆவேஷ் கானே, வாஷிங்டன் சுந்தர், தெம்மே, யோ நீங்க எங்கயா இங்க பாத்து, இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப் கீது வாங்கி அங்க மேட்ச் போட்டுறாதீங்க. ஆசிஸ் மின்னஸ், ஆடம் ஜாம்பா, கோசு பால்டு, என்னங்க மொட்டை அடிச்சிட்டாரு ரிஷப் பாண்ட், ஆஹா இந்த கெட்டப்ல ரிஷப் பாண்ட் நல்லா அடிப்பாரே. அப்ப கச்சேரி காத்துக்கிட்டு இருக்கு, புஜாரா காட் அவுட் பை ஸ்டம்பிங் டுடே. என்னது புஜாரா ஸ்டம்பிங்ல அவுட் ஆகுறாரா, நீயே எனக்கு என்னமோ நீ ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைச்சதுல இருந்து T20 பேட்ஸ்மேன் ஆயிட்டீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. புஜாரா என்ன ஐபிஎல்காக இப்படி டெஸ்ட் மேட்ச் ஃபார்ம் விடுறீங்க, நீங்க தான் அடுத்த வாளுங்கிறத மறந்துடாதீங்க. சேவாக்கு பிஃபோர் டாஸ் ஆப்டர் டாஸ், ஆஹா அவரே கலாய்ச்சி போட்டிருக்காரா. சரி ஸ்டொக் வைக்கிறதெல்லாம் சேவாக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவர் வெறும் 10-20 ஓவர்லயே ஃபுல் சேசிங் பண்ணிடணும்னு நினைப்பாரு. புவி ஹாஸ் போல்ட் நோ பால் ஆஃப்டர் 3093 பால்ஸ் விச் இஸ் 515 ஓவர்ஸ், ஏ கெரியர் பெஸ்ட் ஸ்ட்ரீக் எண்ட்ஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஆமா கைஸ், 6 வருஷம் கழிச்சு புவி வந்து இன்னைக்கு ஒரு நோ பால் போட்டிருக்காரு, இதுல இருந்து அவர் எவ்வளவு டிசிப்ளினா விளையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரியுது. புவி ஹாஸ் போல்ட் நோ பால் ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஃபேன்ஸ் கத்துக்கோங்கயா, இவர்கிட்ட பெர்ஃபெக்ஷனா என்னன்னு கத்துக்கோங்க, கத்துக்கறோம் கத்துக்கறோம். புவி டக்குன்னு ஃபார்முக்கு வந்துருங்க, அப்பதான் வேர்ல்ட் கப்ல செலக்ட் பண்ணி சூப்பரா பனானா சிங் போட முடியும். சரி ஓகே கைஸ், நினைச்ச மாதிரியே இந்தியா வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. போன வீடியோல சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காக்கு ஒரு ஒயிட் வாஷ் பார்சல். தேர்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா இன்னும் வேற லெவல ஸ்ட்ராட்டஜி போட்டு இந்தியாக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுத்து ஜெயிப்பாங்களா, இல்ல மூணாவது மேட்ச் இந்தியா தான் அடிக்க போகுதா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பத்தி என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வேற ஒரு வீடியோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி பாய்.